இன்ஸ்டாகிராமில் எப்படி ரெண்டாவதாக வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமரியாக ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ செகண்டாக வந்து இன்னொரு ஐடி வந்து எப்படி ஓப்பன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைடு கார்னரில் உங்கள் அக்கௌண்ட் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி திருப்பியுமே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நேம் கேட்கும், நேமை கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். அந்த இடத்துல கண்டினியூ கொடுக்காம நோ நாட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் இல்லை ஃபோன் நம்பர் ரெண்டு ஆப்ஷனுமே கேட்கும். அதில் உங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் முடிஞ்சிட்டு வரும். கம்ப்ளீட் சைன் அப் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ வந்து கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாட் நோ வந்து அதாவது ஸ்கிப் வந்து கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ப்ரொஃபைல் போட்டோ வைக்கிறதுலாம் கேட்கும். அப்பயே வைக்கணும்னா வைங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் வந்து கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பொறுமையாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, அவ்வளோதான், இன்ஸ்டாகிராமில் ரெண்டாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை நான் வந்து மல்டிப்புளாக ஒரே டிவைஸில் எப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது இதை லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்ததை வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன் அந்த அக்கௌண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லி. அப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வரிசையாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து இன்னொரு ஐடி வச்சுருக்கேன், அது வந்து காட்டுது. இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். அப்படியே நான் வந்து ஒரு டிவைஸ் வச்சு எத்தனை அக்கௌண்ட் வேணால் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கே வந்து தெரியும். வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.